ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 3D பிரிண்டில் பண்ண மாடலை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கங்க, மறக்காம வீடியோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இது போல் வீடியோ உங்களுக்காக காத்துட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மாடல் பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டில் பண்ண ரொம்ப க்யூட்டாக இருக்கிற கோஸ்ட். ஓகேங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா மேலே இருக்க ரெட் கலர் தனியாக பிரிண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் கீழே கால் பார்த்தீங்கன்னா ரெண்டு கால் தனியாக சுவோட ரொம்ப டீட்டெயில்டாக வந்திருக்கு. பிரிண்ட் பண்ணி நம்ம ஈஸியாக நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா நத்தை. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வளைஞ்சு கொடுக்கக்கூடியது. நான் வளைஞ்சு கொடுக்குறேன்ட்டு இதோட இந்த மேலே இருக்கிறத உடச்சி விட்டேன். கொஞ்சம் நல்லா ஒட்டியிருந்தது தெரியாமல். இப்படி நல்லா வளைஞ்சு கொடுக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த டெக்ஸ்டர்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி நல்லா வந்திருக்குது. இன்னும் லேயர் ஹைட் கம்மி பண்ணியிருந்தோம் அப்படின்னா இன்னும் டீட்டெயில் நிறையா கிடச்சிருக்கும். அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா கார்டெலாம் வச்சுக்கிறதுக்காக ஒரு சூப்பரான கவர். இந்த கவர் என்ன சூப்பராக இருக்குது அப்படின்னா, இதில் ஒரு 4 கார்டு வச்சுக்கலாம். அந்த 4 கார்டு பார்த்தீங்கன்னா எடுக்கிறப்ப இதுக்கு எடுக்கிறதுக்கு கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இங்கே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்களே, இதை நம்ம பார்த்தீங்கன்னா இப்படி தள்ளணும் அப்படின்னா உள்ளே இருக்க கார்டெலாம் ஒரு வரிசையாக நமக்கு கிடைக்கும். பட் பார்த்தீங்கன்னா உள்ள இந்த ஃப்ளமெண்ட்டுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா ரொம்ப நூல் நூலாக இருக்கிறதுனால 4 கார்டு வைக்க முடியல. அதுவும் இல்லாமல் நான் இந்த பிரிண்ட்டு சேர்ந்து ஒரே பிரிண்ட்டில் பண்ணது. இதை இப்படி மூவ் பண்ணுறதுக்காக அதுக்கப்புறம் ஹீட் பண்ணி அழுத்துறப்ப இது கொஞ்சம் வளைஞ்சிக்கிச்சு. அதனால 4 கார்டு வைக்க முடியல, ஒரு 2 கார்டு வைக்கலாம், ஒர்க் ஆகுது. ஓகேங்களா, 2 கார்டும் பார்த்தீங்கன்னா அப்படி படிக்கட்டு மாதிரி இப்படி வெளியே தள்ளினோம்னா வரும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. இதை கரெக்டாக ஹீட் பண்ணி ரொம்ப அமுக்காமல் எடுத்ததுன்னா 4 கார்டு வச்சு யூஸ் பண்ணலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சின்ன டைப்பு பூட்டு. லாக்கு இது அசம்பிள் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இது உடஞ்சி போச்சு, அப்போயே அசம்பிள் பண்ணேன். ரொம்பவே சூப்பராக ஒர்க் ஆகுதுன்னு தான் சொல்லலாம். இப்படி பூட்டு மாதிரியாக இருக்கும். இதுக்கு ஒரு கீ பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணது தான். இதுவும் நம்ம லாக் எடுக்கணும் அப்படின்னா தலையிலாக தான் இது கீ இன்சர்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இன்சர்ட் பண்ணும் அப்படின்னா நம்ம இதை லாக்கை ரிமூவ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லலாம். லாக் பண்ணுறப்ப இந்த கீயை எடுத்துட்டு சும்மா வச்சு அழுத்தினாலே போதும், லாக் ஆகிக்கும். ஓகேங்களா, ஓரளத்துக்கு நல்லா இருக்குன்னு சொல்லலாம். பெரிய சைஸில் பண்ணது நம்ம நம்பர் லாக்லாம் ஆல்ரெடி பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா தளபதி ஃபோட்டோ லித்தோஃபைனில் பண்ணது. அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலரில் கவர் பார்த்தீங்கன்னா பண்ணோம். இது பார்த்தீங்கன்னா லைட்டு, அதுக்கப்புறம் சன்லைட் பட்டுச்சுன்னா பேக்ரவுண்டில் பட்டுச்சுன்னா அதுக்கு ஃபோட்டோஸ் தெரியும். லித்தோஃபைன் அப்படிம்பாங்க, 3D பிரிண்டில் பண்ணது. இதுக்கு அவுட்லைன் கொடுத்தா நல்லாயிருக்குன்ட்டு தனியாக இதுக்கு கவர் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் பண்ணி வச்சோம். ரொம்ப சூப்பரான அவுட்புட் கிடச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 3D பிரிண்டில் பண்ண மாடல்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருச்சு அப்படின்னா நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல் மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மாதிரி மாடலாம் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வீடியோஸாக வேணும் அப்படின்ட்டு. ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய், தேங்க்யூ.